ஓம் சாந்தி. 14/4/2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தந்தை ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். அவரைத்தான் அனைத்தையும் அறிந்தவர் என கூறுவது தலைகீழான தவறான மகிமையாகும். உங்களை தூய்மையில்லாத நிலையிலிருந்து தூய்மையாக்குவதற்காகத்தான் இப்போது தந்தை வந்திருக்கின்றார். கேள்வி: தந்தையின் கூடவே மிகவும் அதிகமான மகிமை யாருக்கு மற்றும் எவ்வாறு ஏற்படுகின்றது? பதில்: தந்தையின் கூடவே பாரதத்திற்கும் மிகவும் மகிமை இருக்கின்றது. பாரதமே இந்த உலகத்தில் அழியாத கண்டமாக அதுவும் சொர்க்கமாக ஆகின்றது. பாரதவாசிகளை செல்வந்தராக சுகமாக மற்றும் தூய்மையாக நமது தந்தைதான் ஆக்கி கொண்டிருக்கிறார். அவர்தான் முன்பும் ஆக்கியிருந்தார். இரண்டாவதாக, கீதைக்கும் அளவற்ற மகிமை இருக்கின்றது. அனைத்து சாஸ்திரங்களுக்கும் முதன்மையான வேதம் கீதையாகும். மூன்று, நீங்கள் சைத்தன்யமான ஞான கங்கைகளாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு மிகவும் மகிமைகள் இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக ஞான கடலின் மூலமாக உருவாகி கொண்டிருக்கின்றீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தியின் அர்த்தத்தை புதிய மற்றும் பழைய குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். நாம் அனைவருமே பரமாத்மாவின் குழந்தைகள் என்பதை இப்போது நீங்களும் புரிந்துள்ளீர்கள். பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்த மற்றும் அன்பில் அன்பான அனைவருக்கும் நாயகனாக இருக்கின்றார். குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தியின் இரகசியங்களை இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் பகல் சக்தியுகம், திரேதாயுகம். பக்தி என்றால் இரவு, அந்த இரவானது துவாபரயுகம், கலியுகம். இது பாரதத்திற்கான விஷயங்கள் ஆகும். முதன் முதலில் நீங்கள் பாரதவாசிகளாக வருகின்றீர்கள். 84 பிறவி சக்கரமும் பாரதிவாசிகளாகிய உங்களுடையதாகும். பாரதம்தான் அழியாத கண்டமாகும். பாரத கண்டமே சொர்க்கமாக இருந்தது, இப்போதும் சொர்க்கமாக ஆகி கொண்டிருக்கின்றது. வேறு எந்த கண்டங்கள் எதுவும் சொர்க்கமாவதில்லை. புதிய உலகம் சக்தியுகம். பாரதத்தில் மட்டுமே சக்தியுகம் உருவாகின்றது என குழந்தைகளுக்கு இப்போது புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. பாரதம் மட்டுமே சொர்க்கம் என அழைக்கப்படுகின்றது. பாரதவாசிகள் மட்டுமே 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள். நரகவாசிகளாக ஆகின்றனர். இவர்களே மீண்டும் சொர்க்கவாசியாகவும் ஆகின்றார்கள். இந்த நேரம் அனைவருமே இப்போது நரகவாசியாக இருந்தாலும் மற்ற அனைத்து கண்டங்களும் அழிந்தாலும் பாரதம் மட்டும் என்றுமே அழியாது. பாரத கண்டத்தின் மகிமை அளவற்றதாகும். பாரதத்தில்தான் தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகங்களை கற்பிக்கின்றார். இதுதான் கீதையின் புருஷார்த்த சங்கம யுகமாகும். இந்த பாரதமே மீண்டும் புருஷார்த்த நிலையை அடைய வேண்டும். இப்பொழுது அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்போது இல்லை. ராஜ்யமும் அந்த யுகமும் இப்போது இல்லை. முழு உலகத்தின் அனைத்து அதிகாரங்களும் நிறைந்தவர் என ஒரு பகவானை மட்டுமே கூற முடியும். இதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாரதவாசிகள்தான் மிகவும் தவறாக அவரை அந்தர்யாமி, அனைத்து இடங்களிலும் இருக்கிறார் என கூறிவிட்டார்கள். அதாவது அனைவருடைய உள்மனதையும் நமது இறைவன் அறிந்தவர் என தவறாக கூறிவிட்டார்கள்.
நான் யாருடைய உள்மனதையும் அறிந்து கொள்வதில்லை என தந்தையே இப்போது கூறுகின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காகத்தான் நான் இப்போது வந்திருக்கின்றேன். அதுவே என்னுடைய வேலை ஆகும் என்று சிவபாபாவே கூறுகின்றார். சிவபாபா நீங்கள் அந்தர்யாமி என நிறைய பேர் கூறுகின்றனர். நான் அவ்வாறு இல்லை என்று தந்தையே இப்போது கூறுகின்றார். நான் யாருடைய உள்மனதையும் உள்ளத்தையும் தெரிந்து கொள்வதில்லை என பாபா கூறுகின்றார். நான் இப்போது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். தூய்மையற்ற உலகில்தான் என்னை நீங்கள் அழைத்தீர்கள். மேலும் நான் ஒரே ஒரு முறை மட்டுமே இந்த பழைய உலகத்திற்கு வந்திருக்கின்றேன். வந்து இந்த பழைய உலகத்தை புதிய உலகமாக ஆக்குகின்றேன். இந்த உலகம் புதியதிலிருந்து பழையதாக, பழைய நிலையிலிருந்து மீண்டும் புதியதாக எப்போது ஆகின்றது என மனிதர்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு பொருளும் புதிய நிலையிலிருந்து பழைய நிலைக்கு, அதாவது தூய்மையான சதோகுணத்திலிருந்து ரஜோ தமோ நிலைக்கு அவசியம் வந்தே ஆக வேண்டும். மனிதர்களின் நிலையும் அவ்வாறே ஏற்படுகின்றது. குழந்தைகள் பருவம் சதோ பிரதானமாக, பிறகு வாலிப பருவம், பிறகு வயோதிக பருவம் ஏற்படுகின்றது. அதாவது ரஜோ தமோ நிலைக்கு வருகின்றார்கள். வயோதிக சரீரமான பிறகு அதை விட்டுவிட்டு மீண்டும் குழந்தையாக ஆகின்றார்கள். பாரதம் புதிய உலகமாக மிகவும் உயர்வானதாக இருந்தது என குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். பாரதத்தின் மகிமை அளவற்றதாகும். இந்தளவு சுகமாக, செல்வந்தர்களாக, தூய்மையானதாக வேறு எந்த கண்டமுமே இல்லை. பிறகு சதோ பிரதானமாக்குவதற்கு தந்தை வந்திருக்கின்றார். சதோ பிரதானமான உலகின் ஸ்தாபனை ஏற்படுகின்றது. திரிமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரரை படைத்தது யார்? உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபாவே ஆவார். திரிமூர்த்தி பிரம்மா என கூறினாலும் அர்த்தத்தை புரியாமல் இருக்கின்றார்கள். திரிமூர்த்தி சிவன் என்றுதான் கூற வேண்டும். திரிமூர்த்தி பிரம்மா அல்ல, தேவதேவ மகாதேவன் என பாடப்படுகின்றது. சங்கரை மிகவும் உயர்வாக வைத்துள்ளார்கள். ஆக திரிமூர்த்தி சங்கர் என கூற வேண்டுமல்லவா? பிறகு திரிமூர்த்தி பிரம்மா என ஏன் கூற வேண்டும்? சிவன் படைப்பவராக இருக்கின்றார். பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலம்தான் இந்த பிராமணர்களை படைப்பதாக கூறப்படுகின்றது. பக்தி மார்க்கத்தில் ஞானக்கடல் தந்தையை அனைத்தும் அறிந்தவர் என கூறப்படுகின்றது. ஆக இந்த மகிமையில் அர்த்தம் இல்லை. தந்தை மூலமாக நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. அவரே பிராமணர்களாகிய நமக்கு கற்பிக்கின்றார். ஏனென்றால் அவர் தந்தையாக மிக மேலான ஆசிரியராகவும் இருந்து உலகின் வரலாறு, பூகோளத்தின் சுழற்சி எவ்வாறு சுழல்கிறது என்பதையும் நமக்கு புரிய வைக்கின்றார். அவரே ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார் என குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள். மற்றபடி அவர் அனைத்தும் அறிந்தவர் அல்ல. இது தவறான விஷயமாகும். நான் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்றேன். 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை நான் தருகின்றேன். பக்தி மார்க்கத்தில் அல்பகால சுகம்தான் இருக்கின்றது. இதனை சந்நியாசிகள் கடயோகிகள் புரிந்து கொள்வதே இல்லை. பிரம்மத்தை நினைவு செய்கின்றனர். பிரம்மத்தை பகவான் என கூற முடியாது. ஒரே ஒரு நிராகாரமான சிவன்தான் பகவான். அவரே அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நமது இருப்பிடம் பிரம்மாண்டமாகும், இனிமையான வீடு ஆகும். அங்கிருந்து நாம் ஆத்மாக்கள் இங்கு நடிப்பதற்காக வந்துள்ளோம். நான் ஒரே ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறேன் என ஆத்மா கூறுகின்றது. 84 பிறவிகளும் பாரதவாசிகளுக்கு உரியதாகும். யார் அதிக பக்தி செய்தார்களோ அவர்களே அதிகமாக ஞானத்தை எடுப்பார்கள். குடும்ப சூழ்நிலையிலே இருங்கள்,
ஆனால் ஸ்ரீமத்படி நடந்து செல்லுங்கள் என தந்தை கூறுகின்றார். நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், நாயகனாகிய பரமாத்மாவிற்கு அன்பானவர்கள். பக்தி மார்க்கத்திலிருந்து நீங்கள் நினைவு செய்து வந்தீர்கள். ஆத்மா தந்தையை நினைவு செய்கின்றது. இதுதான் துக்கமான உலகம். நாம் ஆத்மாக்கள், சாந்திதாமத்தைச் சேர்ந்தவர்கள். பிறகு சுகதாமத்திற்கு வந்து சேர்ந்தோம். 84 பிறவிகளை எடுத்தோம். நாமே அதுவாக ஆகின்றோம். தத்துவம் என்பதன் பொருள் புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஆத்மாவே பரமாத்மா, பரமாத்மாவே ஆத்மா என கூறுகின்றனர். ஆனால் நாமே தேவதாவாக, சத்திரியராக, வைசியராக, பிறகு சூத்திரராக ஆகின்றோம் என தந்தை இப்போது புரிய வைத்துள்ளார். இப்போது நாம் தேவதையாவதற்காக பிராமணர்களாக ஆகியிருக்கின்றோம். இதுவே சரியான அர்த்தமாகும். சக்தியுகத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம், வேறுபாடு இல்லாத ஒரே தர்மம் இருந்தது. அது பிற்காலத்தில் மற்ற மதங்கள் வந்த பிறகு வேறுபாடு ஏற்பட்டு துவாபர யுகத்திலிருந்து அசுர ராவணராஜ்யம் ஆரம்பமானது. சக்தியுகத்தில் ராவணராஜ்யம் இல்லவே இல்லை. எனவே ஐந்து விகாரங்கள் சக்தியுகத்தில் இருக்க முடியாது. அது முற்றிலும் நிர்விகாரி உலகமாகும். ராமர் சீதையை கூட 14 கலைகள் சம்பூர்ணமானவர்கள் என கூறப்படுகின்றது. ராமருக்கு ஏன் வில்லம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது. அதாவது இம்சைக்கான விஷயமில்லை. நீங்கள் இறைவனின் மாணவர்களாக இவர் தந்தையாகவும் இருக்கின்றார். நீங்கள் மாணவர்கள் எனில் ஆசிரியராகவும் இருக்கின்றார். பிறகு குழந்தைகளுக்கு சத்கதியை கொடுத்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வதால் தந்தை ஆசிரியர் மற்றும் குருவாகவும் ஆகின்றார். அவருடைய குழந்தைகளாக ஆனதால் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்! மனிதர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. ராவண ராஜ்யமல்லவா, யாருக்கும் ஒன்றும் புரியாது. ஒவ்வொரு ஆண்டும் ராவணனை குடும்பாவி செய்து எரிக்கின்றார்கள். ஆனாலும் ராவணன் யார் என்று யாருக்குமே தெரியவில்லை. இந்த ராவணன்தான் பாரதத்தின் மிகப்பெரிய எதிரி. இந்த மிகப்பெரிய எதிரி என குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள். இந்த ஞானத்தை ஞானக்கடல் தந்தையிடமிருந்து குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த தந்தையே ஞானக்கடலாகவும் ஆனந்த கடலாகவும் இருக்கின்றார். ஞானக்கடலின் மூலமாக நீங்கள் மேகத்தை நிரப்பிக்கொண்டு பிறகு மலையாக பொழிகின்றீர்கள். நீங்கள்தான் ஞான கங்கைகளாக இருக்கின்றீர்கள். உங்களுக்குத்தான் மகிமைகள் இருக்கின்றது. நான் உங்களை தூய்மையானவர்களாக ஆக்கத்தான் வந்திருக்கின்றேன். இந்த ஒரே ஒரு பிறவி தூய்மையாகுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்வதால் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவீர்கள் என தந்தை கூறுகின்றார். நான் தான் பதீத பாவனராக இருக்கின்றேன். எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு என்னை நினைவு செய்வதை அதிகப்படுத்துங்கள். வாயால் சிவபாபா என்று சொல்ல வேண்டியதில்லை. அன்பானவர்கள் தனது நாயகனை ஒருமுறை பார்த்ததுமே நினைவு செய்கின்றார்கள். பிறகு புத்தியில் அவருடைய நினைவுதான் இருக்கும். அதேபோல பக்தி மார்க்கத்தில் யார் எந்த தேவதையை நினைவு செய்கின்றனரோ, பூஜையை செய்கின்றார்களோ, அவர்களுடைய காட்சியும் ஏற்படும். அதுவும் அல்ப காலத்திற்குத்தான். பக்தி செய்து கீழேதான் இறங்கி வந்தார்கள். இப்போது மரணம் எதிரிலேயே இருக்கின்றது. ஐயோ என்ற சூழ்நிலைக்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். பாரதத்தில்தான் இரத்த ஆறும் ஓடும். உள்நாட்டு போருக்கான சூழலும் தென்படுகிறது. தமோ பிரதானமாகி விடுகின்றனர். இப்போது நீங்கள் சதோ பிரதானமாகின்றீர்கள். கல்பத்திற்கு முன்பாக தேவதைகளாக ஆனவர்களே மீண்டும் தந்தையிடம் வந்து பிராப்தியை அடைவார்கள். குறைவாக பக்தி செய்தவர்கள்
ஞானத்தை குறைவாகத்தான் எடுப்பார்கள். பிறகு பிரஜைகளாக ஆவதிலும் வரிசைப்படிதான் பதவியையும் அடைவார்கள். நல்ல முயற்சியாளர்கள் ஸ்ரீமத் படி நடந்து நல்ல பதவியை அடைவார்கள். நடைமுறை பழக்கங்களும் நன்றாக இருக்க வேண்டும். பிறகு இதுவே 21 பிறவிகளுக்கு சேர்ந்தே வரும். இப்போது அனைவரிடத்திலும் அசுர குணம்தான் இருக்கின்றது. அசுர உலகமாக இது தூய்மையற்ற உலகமாக இருக்கின்றதல்லவா? குழந்தைகள், உங்களுக்கு உலகின் வரலாறு பூகோளம் புரிய வைக்கப்பட்டுள்ளது. இந்த நேரம் நினைவு செய்வதற்கான, முயற்சி செய்வதற்கான, உழைப்பு செய்வதற்கான உண்மையான தங்கமான நேரமாகும். எனவே தந்தை கூறுகின்றார், நினைவு செய்யுங்கள் என்று. சக்தியுகம்தான் பொன்னான உலகம். பிறகு திரேதாயுகம் வெள்ளியுலகமாக ஆகின்றது. கலைகளும் குறைந்துவிட்டது. இப்போது எந்த கலையுமே இல்லாத நிலையில் தந்தை இப்போது உங்களை தங்கமாக ஆக்க வந்திருக்கின்றார். இது கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. இந்த இராவண ராஜ்யத்தில் அனைவரும் ஏதும் அறியாதவர்களாக ஆகியுள்ளார்கள். எல்லையற்ற நாடகத்தில் நடிகராக இருந்தும் நாடகத்தின் மூன்று காலத்தை அறியாமல் இருக்கின்றார்கள். நீங்கள் அனைவருமே நடிகர்கள்தான். நாம் இங்கு நடிப்பதற்காகத்தான் வந்துள்ளோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஆனால் அவர்கள் நடித்துக்கொண்டே அறியாமல் இருக்கின்றார்கள். ஆக நீங்கள் எவ்வளவு ஒன்றும் அறியாதவர்களாக ஆகிவிட்டீர்கள் என தந்தை கூறுகிறாரல்லவா? இப்போது நான் உங்களை புத்திசாலிகளாக வைரம் போன்று ஆக்குகின்றேன். பிறகு இந்த இராவணன் சோழிக்கு சமமாக உங்களை மாற்றிவிடுகிறார். நான் வந்துதான் அனைவரையும் சேர்த்து அழைத்துச் செல்கின்றேன். பிறகு தூய்மையற்ற உலகம் அழிந்துவிடும். கொசு கூட்டங்களைப் போல் அனைவரையும் நான் அழைத்துச் செல்வேன். உங்களுடைய லட்சியம் குறிக்கோள் உங்கள் எதிரிலேயே இருக்கின்றது. அவ்வாறு நீங்கள் தூய்மையாவதன் மூலம் சொர்க்கவாசிகளாக ஆவீர்கள். நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகள். இந்த முயற்சி செய்கின்றீர்கள். மனிதர்களின் புத்தி தமோ பிரதானமாக இருப்பதால் புரிந்து கொள்ளவில்லை. இவ்வளவு பிரம்மா குமார் குமாரிகள் இருக்கின்றனர் எனில் அவசியம் பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்க வேண்டும். பிராமணர் குடுமியாக, பிராமணிலிருந்து தேவதையாக, சித்திரங்களில் பிராமணர்களையும் சிவனையும் மறைத்துவிட்டனர். நீங்கள் பிராமணர்கள் இப்போது பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள். நாமும் நமது அன்பு தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். தாரணைகள்: முதலில், உயர்ந்த பதவிக்காக ஸ்ரீமத்படி நடந்து நல்ல நடைமுறை பழக்கங்களை நாம் தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது, சத்தியமான அன்பானவர்களாக ஆகி ஒரே ஒரு நாயகனை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும். எவ்வளவு அதிகமாக முடியுமோ அந்த அளவிற்கு நாம் நமது இறைவனை நினைவு செய்ய வேண்டும். நினைவுக்கான பயிற்சியையும் அதிகப்படுத்த வேண்டும். வரதானம்: பௌதீக தேசம் மற்றும் உடல் நினைவிலிருந்து விலகி சூட்சம தேசத்தின் வேடத்தை அணிந்த வேடதாரியாக ஆக வேண்டும். இன்றைய உலகில் காரியத்திற்கு தகுந்தார் போன்று வேடமணிந்து கொள்கின்றார்கள். இதேபோன்று நீங்களும் எந்த நேரத்தில் எந்த காரியம் செய்ய விரும்புகின்றீர்களோ அதுபோன்ற வேடம் தாரணை செய்து கொள்ளுங்கள்.
அவ்வப்பொழுது சாகாரி மற்றும் அவ்வப்பொழுது ஆகாரி, அதாவது சாகாரி ஆகாரி வேடமணிந்து இவ்வாறு பல வேடதாரிகளாக ஆகின்ற பொழுது அனைத்து சொரூபங்களின் சுகங்களின் அனுபவம் செய்ய முடியும். இது நம்முடைய சொரூபம் ஆகும். மற்றவர்களது ஆடை சரியானதாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் தனது ஆடையை எளிதாக அணிந்து கொள்ள முடியும். ஆகையால் இந்த வரதானத்தை நடைமுறையில் கொண்டு வரும்பொழுது அவ்யுக்த சந்திப்பின் விசித்திர ஒப்பற்ற அனுபவம் செய்ய முடியும். ஸ்லோகன்: அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவர்கள்தான் முன்மாதிரியானவர்களாக ஆக முடியும். மரியாதை கொடுங்கள், மரியாதைகள் கிடைக்கும். மாதேஸ்வரியின் மகா வாக்கியங்களை இப்போது பார்ப்போம். 1. மனித ஆத்மா தனது முழு வருமானத்தின் ஆதாரத்தில் எதிர்கால பிராப்தியை அனுபவிக்கின்றது. நாம் முந்தைய பிறவியில் செய்த நல்ல வருமானத்தினால்தான் இப்போது இந்த ஞானத்தை பலனாக அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்று பலர் நினைக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறு கிடையாது. முந்தைய பிறவியின் நல்ல பலனை நாம் அறிவோம். கல்பச்சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. சதோ ரஜோ தமோ என்று மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் நாடகப்படி முயற்சியின் மூலம் பிராப்திக்கான இடைவெளி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் அங்கு சக்தியுகத்தில் சிலர் ராஜாராணியாகவும், சிலர் வேலைக்காரர்களாகவும், சிலர் பிரஜைகளாகவும் பதவிகளை அடைகின்றார்கள். எனவே இதுதான் முயற்சிக்கான வெற்றியாகும். அங்கு பிரிவினைகள் வெறுப்பு எதுவுமே இருக்காது. சக்தியுகத்தில் அங்கு பிரஜைகளும் சுகமாகத்தான் இருப்பார்கள். தாய் தந்தை தங்களது குழந்தைகளை கவனிப்பது போன்று அங்கு ராஜாராணிகள் பிரஜைகளை கவனித்து கொள்வார்கள். அங்கு ஏழை செல்வந்தர் அனைவருமே திருப்தியாக இருப்பார்கள். இந்த ஒரே ஒரு பிறவியின் முயற்சியின் ஆதாரத்தில்தான் 21 பிறவிகளுக்கு சுகத்தை அனுபவிப்பீர்கள். இது அழிவற்ற வருமானமாகும். இந்த அழிவற்ற வருமானத்தின் மூலம் நீங்கள் அழிவற்ற ஞானத்தின் மூலம் அழிவற்ற பதவியும் கிடைக்கின்றது. இப்போது நாம் சக்தியுக உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த விளையாட்டு நடைமுறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கு எந்த மாயாஜால மந்திரத்திற்கான விஷயங்கள் கிடையாது. 2. குருவழி சாஸ்திரங்களின் வழியானது பரமாத்மாவின் வழி அல்ல. குருவின் வழியோ சாஸ்திரங்களின் வழியோ பரமாத்மாவின் வழி அல்ல. பரமாத்மாவே இதை கூறுகின்றார். குழந்தைகளே, குருவழி சாஸ்திரங்களின் வழி என வழி முதலானவை எதுவும் கிடையாது. அவர்கள் எனது பெயரின் பேரில் வழி கொடுக்கின்றார்கள். ஆனால் எனது வழியை நானே அறிவேன். என்னை சந்திப்பதற்கான வழியை நானே வந்து கூறுகின்றேன். இதற்கு முன்பு எனது விலாசத்தை யாருமே அறியவில்லை. கீதையில் பகவானின் மகாவாக்கியம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் கீதையையும் மனிதன் உருவாக்கியது. பகவான் சுயம் ஞான கடலாக இருக்கின்றார். பகவானே கூறிய மகா வாக்கியங்களின் நினைவார்த்தமாகத்தான் கீதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. பரமாத்மா சமஸ்கிருதத்தில் மகா வாக்கியங்களை கூறியிருக்கின்றார். அதை கற்றுக்கொள்ளாமல் பரமாத்மாவை சந்திக்க இயலாது என்று வித்வான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர். இவர்கள் மேலும் தலைகீழான காரியங்களில் மாட்ட வைக்கின்றார்கள். வேத சாஸ்திரங்கள் படிக்கும்படி ஏறிவிட்டால் பிறகு அதே போன்று கீழவே விழவும் வேண்டியிருக்கும். அதாவது அதை மறந்து ஒரு பரமாத்மாவிடம் புத்தியின் மூலம் தொடர்பை இணைக்க வேண்டியிருக்கும். ஏனெனில் பரமாத்மா தெளிவாக கூறுவது என்னவெனில், இந்த வேத சாஸ்திரங்கள் படிப்பதனால் என்னை அடைய முடியாது. துருவன், பிரகலாதன், மீரா போன்றவர்கள் எந்த சாஸ்திரங்களை படித்திருந்தனர்,
இங்கு இப்போது தர்ம யுத்தத்தின் மேடையில் மீது வர வேண்டும். அந்த தர்ம யுத்தத்தில் வெற்றியாளராக ஆவதன் சாதனம் உங்களின் நடைமுறை வாழ்க்கையாகும். ஏனென்றால் பரமாத்ம ஞானத்தின் நிரூபணமே நடைமுறை வாழ்க்கையாகும். உங்களின் முகத்தின் மூலம் ஞானம் மற்றும் குணம் நடைமுறையிலே தெரிய வேண்டும். ஏனென்றால் இன்றைய நாட்களில் கலந்துரையாடுவதன் மூலம் தனது மூர்த்தியை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் தனது நடைமுறை தாரணை மூர்த்தியின் மூலம் ஒரே ஒரு வினாடியில் யாரை வேண்டுமானாலும் அமைதிப்படுத்த முடியும். ஓம் சாந்தி.